பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 3 பேர் தீர்ப்பளித்துள்ளனர். 2 பேர் செல்லாது என்று கூறியுள்ளனர். இது சமூக நீதி கோட்பாட்டுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கும் எதிரானதாகும். இது உச்சபட்ச அநீதியாகும். இதனை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேல்முறையீடு செய்ய உள்ளோம். பொருளாதார அடிப்படையில் நலிந்த பிரிவினர் என்றால் அனைத்து சாதிகளிலும் உள்ள ஏழைகளுக்கு அது பொருந்தும். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், மைனாரிட்டிஸ், ஓபிசி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக பிரிவினர்களில் அனைத்து பிரிவினரிலும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் உள்ளனர், ஏழைகள் உள்ளனர். ஆனால் இந்த தீர்ப்பு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற முன்னேறிய சமூகத்தில், முன்னேறிய சாதிகளில் உள்ள ஏழைகளுக்கு மட்டுமே இந்த இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு என்று தீர்ப்பை அளித்துள்ளனர். அந்த சட்டம் செல்லும் என்கிற தீர்ப்பை அளித்துள்ளனர். சட்டம் செல்லாது என்று 2 பேர் கூறியிருக்கிறார்கள். ஒருவர் தலைமை நீதிபதி திரு லலித் அவர்கள், இன்னொருவர் ரவீந்திர பட் என்கிற நீதிபதி. இந்த இருவரும் கூட பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த நிலைப்பாட்டில் அந்த 3 பேரோடும் உடன்பட்டு போகின்றனர். அதாவது 5 பேருக்குமே பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்கிற கருத்தில் ஒருமித்த நிலைப்பாடே உள்ளது. 5 ஒரே நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதை எதிர்த்து வாதாடினோம். எமது சார்பில் மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா கலந்து கொண்டு வாதாடினார். இந்த சட்டத்தில் எந்த கால வரையறையும் இல்லை. இந்த சட்டத்தில் சமூக நீதி கோட்பாடு என்பது பின்பற்றப்படவில்லை. மேலும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் அனைத்து சமூக பிரிவுகளிலும் உள்ளனர். ஆகவே ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமூக பிரிவினரில் உள்ள ஏழைகளுக்கு மட்டும் என்று சொல்லுகிற போது அரசியலமைப்பு சட்டத்தின் சமத்துவம் என்கிற முக்கியமான கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்று அந்த இருவரும் இந்த சட்டம் செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது தவறல்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் உள்ள ஏழைகளுக்கு மட்டும் வழங்குவோம் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது என்று தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் கூறியிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்தில் இது சமூக நீதி கோட்பாட்டின் மீது விழுந்த பேரிடியாகும். இதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளின் நோக்கமாகும். சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையை தகர்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இடபிள்யூஎஸ் என்கிற
எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் என்கிற ஒரு புதிய காய் நகர்த்தல். அது சமூக நீதிக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனால் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த பிறகுதான் சங் பரிவார்கள் இந்த சதித்திட்டத்தை தீட்டினார்கள். ஆகவே இது அடிப்படையில் சங் பரிவார்களின் ஓபிசி விரோத செயல் திட்டமாகும். ஓபிசி என்கிற பெரும்பான்மை இந்து சமூக பிரிவினருக்கு எதிரான சதி செயலிலிருந்து, சதி திட்டத்திலிருந்து உருவானதுதான் பொருளாதார அளவுகோல் அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு சட்டம். இது வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகிற நீதி அல்ல. சமூக நீதிக்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி. சொல்லப்போனால் இந்த அநீதியை எதிர்த்து தீவிரமாக களமாட வேண்டிய பொறுப்பு ஓபிசி சமூகத்தினருக்கு உள்ளது. ஏனெனில் இது முழுக்க முழுக்க ஓபிசிக்கு எதிராக மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்ததற்கு பின்னர் சங் பரிவார்களால் பின்னப்பட்ட சதி திட்டம் என்பதை ஓபிசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து ஒற்றுமை என்று சொல்லுகிற பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்கள் ஓபிசியாக இருக்கிற பெரும்பான்மை இந்து சமூகத்திற்கு எதிராக எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டு சட்டம் ஒரு சான்று. சனாதன உளவியல் உள்ளவர்கள் எல்லா தலங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தீர்ப்பும் ஒரு சான்று. அவர்கள் சமத்துவத்தையோ சமூக நீதியையோ ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. சமூக நீதிக்கு எதிரான சதி செயலுக்கு துணை போயிருக்கிறார்கள். பொருளாதார அளவுகோல் என்று சொல்லிவிட்டு சாதியையே அளவுகோலாக வைத்திருக்கிறார்கள். அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு இல்லை, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற சமூகத்தில் உள்ள அந்த சமூக பிரிவினரில் உள்ள ஏழைகளுக்கு மட்டும்தான் என்கிற போது அங்கேயும் சாதிதான் அளவுகோலாக வந்து நிற்கிறது. சாதி அடிப்படை, பொருளாதார அளவுகோல். காஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்கேல், இதுதான் அவர்கள் கையாண்டிருக்கிற உத்தி. வெறும் எக்கனாமிக்கல் ஸ்கேல் என்கிற அடிப்படையில் அல்ல, இதிலும் காஸ்ட் பேஸ்ட் ப்ரோ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ப்ரோ சங் பரிவார், ப்ரோ ஆர்எஸ்எஸ் என்கிற அடிப்படையில் தான் அந்த உளவியலின் வெளிப்பாடுதான் இந்த தீர்ப்பாக இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. எனவே இதனை எதிர்த்து லார்ஜர் பெஞ்ச் என்று 5 பேர் கொண்ட அமர்வை தாண்டி 9 பேர் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 9 பேர் கொண்ட பேரமர்வு 50% மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்ற வரம்பை விதித்திருக்கிறது. இந்த 10% இடஒதுக்கீடு என்பது ஒட்டுமொத்தத்தில் 50% வரம்புக்குள்ளாக வருமா அல்லது அதை கடந்து வருமா என்பதற்குரிய தெளிவு தெரியவில்லை. அப்படியே இருந்தாலும் அது சரி என்றோ அல்லது அதற்கு எதிராகவோ 5 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட அமர்வு தீர்மானிக்க முடியாது. இது லோயர் பெஞ்ச். லார்ஜர் பெஞ்ச் ஏற்கனவே 50% என்று சீலிங் உச்சவரம்பு விதித்துவிட்டது. அது தவறு என்று சொல்லுகிற அதிகாரம் 5 பேர் கொண்ட அமர்வுக்கு இல்லை. எனவே இந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல்முறையீடு செய்ய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களின் உண்மை நோக்கம் என்பது பொருளாதாரத்தில் நலிந்த ஏழைகளுக்கு தர வேண்டும் என்பது அல்ல.
அல்லது முன்னேறிய சமூக பிரிவினருக்கு வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதும் அல்ல. இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல, அது சமூக நீதியை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு திட்டம். ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்ட இப்படி ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் எஃப்சி ஏழைகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். ஆண்டு வருமானம் 800,000 ரூபாயை தாண்டக்கூடாது என்றால், 800,000 என்றால் 12 மாதத்தால் அதை வகுத்தால் ஏறத்தாழ 60-65,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், 65,000 மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் ஏழைகள் என்ற வரையறையை உச்சநீதிமன்றம் அல்லது இந்த சட்டம் வழங்குகிறது. அதேபோல 1,000 சதுரடிக்கு மேல் மனை இருக்கக்கூடாது. 1,000 சதுரடி மனை என்பது பத்தாம் பொதுவாக இருக்கிறது. அது ஊரகத்தில் 1,000 சதுரடியின் மதிப்பு என்ன, மாநகரங்களில் பெருநகரங்களில் 1,000 சதுரடியின் மதிப்பு என்ன என்பது கணக்கிடப்படவில்லை. சென்னையிலே 1,000 சதுரடி என்பது கோடியை தாண்டும். ஊரகங்களில் அது சில லட்சங்களாக இருக்கலாம். ஆனால் லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரனாகவோ இருக்கக்கூடியவர்களைத்தான் ஏழை என்று சொல்லுகிறது இந்த இடபிள்யூஎஸ் சட்டம். ஆகவே முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு என்பதே சமூக நீதி என்கிற கான்செப்டை தகர்ப்பதுதான். சமூக நீதி என்கிற கான்செப்ட், அந்த கருத்தியலை தகர்ப்பதுதான் அவர்களின் நோக்கம். அந்த நோக்கம் இன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அதற்கு அவர்கள் உச்ச நீதிமன்றத்தையே பயன்படுத்திக் கொண்டார்கள் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது. பாஜக தரப்பிலிருந்து இந்த இடஒதுக்கீடு நியாயப்படுத்துவது லப்பை போன்ற இஸ்லாமியர்கள் அவங்க வந்து மைனாரிட்டியா இருக்காங்க, அதே போல நாட்டுக்குடிய சிட்டர் மைனாரிட்டியா இருக்காங்க, இந்த மாதிரி 18 ஜாதிகளை சேர்த்துதான் இவங்க வந்து இடபிள்யூஸ் போறாங்க, அதனால அவங்க ரொம்ப வந்து மைனாரிட்டியா இருக்காங்க, அவங்களுக்கு இது பயன்படும், பிராமணருக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது தவறான குதர்க்கவாதம், மக்களை திசை திருப்புகிற முயற்சி. இது எஃப்சி என்கிற கேட்டகரிக்கு தான், அதில் முஸ்லீம்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ஓபிசியில் தான் வராங்க. அவங்க வந்து எஃப்சியில் வர்ற மாதிரி எந்த முஸ்லீம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, அவங்கெல்லாம் வந்து ஓபிசியில் தான் வருவாங்க, எஃப்சி கேட்டகரியில் வரமாட்டாங்க. முன்னணி இடதுசாரியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் வந்து இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு இன்றைய தீர்ப்பில் தெளிவாக சொல்லலை, தொடர்பு வந்து கேட்ட போதும் அது சம்பந்தமாக பேச அவங்க விரும்பலை. அவங்க இதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, முன்னணி முதலமைச்சர்ல இருந்து ஜனநாயகம் தமிழகத்தில் இதற்கு எதிராக இருக்கும்போது மார்க்சிஸ்டுகள் இதற்கு ஆதரவா இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? உடன் தோழமையா பயணிக்கிறீங்க, போராட்டத்துல உங்களோட உடன் இருக்கிறாங்க, இவ்வளவு முக்கியமான மார்க்சிஸ்டுகளுக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். பாட்டாளி வர்க்கத்திற்கு பாடுபடுவது, ஏழைகளுக்காக பாடுபடுவது, வறுமையை ஒழிப்பதற்காக பாடுபடுவது என்கிற கருத்து அனைவருக்கும் உடன்பாடு உள்ளதுதான். ஆனால் சனாதன சக்திகளின் சூது சூழ்ச்சி இங்கு வேறு வகையாக இருக்கிறது. ஏழைகள் என்கிற பெயரால் அவர்கள் சமூக நீதிக்கு குழி தோண்டி புதைக்கிறார்கள். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதனை இந்திய சமூக பின்னணியில் இருந்து பொருத்தி பார்க்க வேண்டும், சனாதன சக்திகளின் சதித்திட்டத்தை உணர்ந்து அதன் அடிப்படையில் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நான் தோழமையோடு வேண்டுகோள் விடுக்கிறேன்.